திருச்சி மாவட்டத்தில் முக்கம்பூர் என்னும் இடத்தில் காவிரியிலிருந்து கொள்ளிடம் ஆறு தனியாக பிரிகிறது முக்கொம்பு மேலனை ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு கொள்ளிடம் ஆறு இடத்தில் கட்டப்பட்டது மேலனை பகுதியில் காவிரி இரண்டாக பிரிவதற்கு முன் கிடைக்கும் தண்ணீர் சீராக கட்டுப்படுத்தப்பட்டு டெல்டா பிரதேசம் முழுவதற்கும் பாசன வசதி கிடைக்கிறது அளவுக்கு மீறிய வெள்ள காலத்தில் இந்த அணையின் வழியாக வினாடிக்கு தொன்னூற்று எட்டாயிரம் கன அடி தண்ணீர் கொள்ளிடத்திற்கு பாய்ந்துவிடும் இதனால் கல்லணைக்கு வரும் ஆபத்து பெருமளவில் தடுக்கப்படுகிறது இந்த முக்கொம்பு மேலணையில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து மதகுகள் உள்ளன இதில் ஒன்பது மதகுகள் அதாவது ஆறு முதல் பதினான்கு வரையிலான மதகுகள் தற்போது உடைந்துள்ளன ஒருவேளை இரண்டு லட்சம் கன அடி நீர் வந்தபோது இந்த மதகுகள் பாதிக்கப்பட்டு இருந்தால் வெள்ள நீர் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் தற்போதைய நிலவரப்படி நீர்வரத்து குறைவாக உள்ளதால் காவிரி ஆற்றில் முப்பதாயிரம் கன அடி நீரும் ஆற்றில் இருபத்தி மூன்றாயிரம் கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது மூங்கில் மணல் முட்டைகள் இரும்பு கான்கிரீட் கொண்டு இந்த மதகுகள் தற்காலிகமாக சீரமைக்கப்படும் என்றும் இதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்